எல்லாரும் கொண்டாடுறார், நல்லார்கள்
நவீன கொண்டார் நல்லார் நவீன் குரு ஊர் நகரான்னு தம்மத்தானே சொல்லி போயிறார். என்னை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றான்னு சொன்னார். இந்த இடத்துல சில கேள்விகள்லாம் கேட்டு பதில் சொல்றேன், அதையும் சேர்ந்து தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி கொள்ளலாமா, நல்லார் நவீன் குரு ஊர் நகரான்றதுக்கு தம்மை நல்லவர்கள் கொண்டாடுகிறாள் ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஸ்தோத்திரம் பண்றது சொல்லிக் கொள்ளலாமா, மொத்த அது சொல்லிக்கொள்கிறாரே, தனக்கு பெருமையை சொல்லிக்கொள்கிறாரே அப்படின்னு சந்தேகம் தெரியுது. சந்தேகத்துக்கு ரெண்டு விதமா சமாதானம் பெரியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நல்லார் நவில் குருகூர் நகர, நல்லார்கள் குருகூர்ல இருக்கா, குருகூர்ல நல்லார்கள் இருக்கா, நல்லா இருந்தது என்று தெரியுமா, குருகூர்ல எப்பொழுதும் வாசம் பண்ணக்கூடிய நல்லார்கள், நல்லார்கள் இருக்கிறபடினாலே குருகூருக்கு ஏற்றம் நல்லார் குருகூர். யாருடைய குருகூர் தெரியுமா, ஆழ்வார்த்து நேரே நல்லவர்களுடைய சத்தியர்களுடைய திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல நான் இருக்கேன், அந்த திவ்ய தேசத்துல நான் இருக்கிறேன். அவ திவ்யத்தை நல்லார்கள் எல்லாரும் குருகூரை கொண்டாடுகிறார்கள். நல்லா குருகூர் நகை நடுவில் இருந்தால் ஸ்தோத்திரம் பண்றார். என்ன ஸ்தோத்திரம் பண்ணல, ஆழ்வார்த்த நிலையை ஸ்தோத்திரம் பண்ணார். ஆழ்வார்த்த நிலை மனோடமன ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காரு. உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ ஜனகோபர் ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகைக்கு உண்டோ ஊர் பாரு தனிடக்கும் ஊர் சொல்லியிருக்காரு. அதனால நல்லவர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஊர் குருவூர் திருக்குறள். அந்த குருவூர்ல பிறந்தவன் தான். அதனால தான் எனக்கு இவ்வளவு விசேஷமான ஞானம் ஏற்பட்டது, பக்தி ஏற்பட்டதுன்னு தம்மை சொல்லிக்கொள்கிறார்னு இப்படி ஒரு விதமாக அர்த்தம் சொல்லலாம். அல்லது ஆழ்வாரையே கொண்டாடுகிறார்கள் சத்துக்கள்னு அர்த்தம் சொல்லலாம். அதுக்கு சமாதானம் சொல்லுவேன். நல்லவர்கள் கொண்டாடணும்னா என்ன சொல்லி கொண்டாடுவோம், நல்லவர்கள் கொண்டாடணும். நல்லவர்கள் என்ன, நல்ல மனசை உடையவர்கள், நல்ல ஜானிகள், அசூயத்தவர்கள், சிவையிட்ட சார்பவர்கள் தான் நல்ல. இந்த சிவையிட்ட சார்பவர்கள் ஒருத்தரை கொண்டாடுறேன்னாக்கா அவளுக்கு அந்த குணம் இருந்தே தீரும். குணம் இல்லாத காலத்தை ஒரு காலத்தையும் அவர்கள் கொண்டாடவே மாட்டார். பொய் சொல்ல தெரியாது. நல்ல குணமுடையவனை குணமுடையவன் சொல்லுவார், தீய குணமுடையவனை தீய குணமுடையவன் நல்லா சொல்லுவார். ஆகையினாலே என்னை கொண்டாடுறாளே அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன், அவர்கள் கொண்டாடுகிற அப்படின்னாலே அவர்கள் எதனாலே கொண்டாடுகிறார்கள், எனக்கு மயவர மதுரம் அருளினான். யாருக்கு போய் சேருகிறது இந்த கொண்டாட்டம்னா எம்பெருமானுக்கு தான் போய் சேர. எம்பெருமான் இப்படி ஒரு சாதாரண சேதனை ஆழ்வாராகிற சேதனை திருத்தி பணி கொண்டார் என்கிற பெருமை அவனுக்கு போய் சேர்கிற அப்படின்னாலே அதிலே தவறு ஒன்றும் இல்லை. அது மாத்திரமில்லை, காளிதாசன் கவி ஒரு அழகான ஒரு சமாச்சாரம் சொல்லியிருக்கான். அநேக அவனுடைய அர்த்தாந்தரன்யாசன் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவார், ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. அவன் சொல்கிறான், ராயா பிரத்யேக மோகத்தை சுகுண எட்டு உத்த மாதரகா. நம்முடைய குணத்தை சில பேர்லாம் உத்தமர்கள் உயர்ந்தவர்கள் தான் கொண்டாடுற. அப்போ நமக்கு என்ன தோன்றதுன்னா, இவ்வளவு பெரியவர் நம்ம இடத்துல குணம் இருக்குன்னு சொல்றாரு, கட்டாயம் இருக்கும் இல்லாத குணம் கொண்டாடுறார். அது அவா சொன்னபடியினாலே நம்ம இடத்துல இந்த குணம் இருக்கிறது. அவரிடத்துல என்ன சொல்லணும், சுவாமிக்கு குணம் இருப்பதா தேவர் சொன்ன விற்பாடு இல்லைன்னு நான் சொன்னேன், பொய் சொன்னவராக ஆகிவிடுவேன். ஆகையினாலே குணம் இருக்குன்னு ஒப்புக்கொள்றேன். மேலும் மேலும் அந்த குணங்கள் அதை வர்த்திக்க வேண்டும், மேலும் மேலும் பெருக வேண்டும், இன்னும் நல்ல குணங்கள் எல்லாம் அடியேனுக்கு ஏற்பட வேண்டும் என்று தேவரை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்பதுதான் முறை. அதனாலே அந்த விதத்தை பார்ப்போமையானாலும் ஆழ்வாரை எல்லாரும் கொண்டாடுவது செய்தார். ஆழ்வார் தன்னிடத்திலே குணம் உண்டு என்று எதனாலே விசுவதிக்கிறார், நல்லவர்கள் கொண்டாடுகிற அப்படின்னாரே. ஆ நல்லார் நவில் குருகூர் நகரான்னு அங்கே சொன்ன அதே போலத்தான் இவர்களில் நல்லார் பரவு ராமானுஷன் என்று இவர் தெரிவிக்கிறார். இங்கே ராமானுஜர் கேள்விப்படவில்லை, திருவரங்க தகுதினார் சொல்ற நல்லார் நவில் குருகோர் நகரான் என்று ஆழ்வார் சொன்னார். அதுபோலே அதை பார்த்த நம்ம ராமானுஜருக்காகவுமே நினைத்தார். ராமானுஜருக்காக தெரிவிக்கிறார் இடத்துல திருவரங்க தகுதினார், நல்லார் பரவும் இரா பரவும்னா ஸ்தோத்திரம் பண்ணும் அர்த்தம், கொண்டாடப்படுகிற ராமானுஷன். முதல்ல ராமானுஜருக்கு பெருமை கொடுத்த இந்த வரியை என்னமா போலே சத்துக்கள் அடங்கலும், சத்துக்கள் அடங்கலும், சத்துக்கள் அடங்கலும்னா எல்லாரும் அங்கங்கே எழுதி வச்சிருப்பா, சத்துக்கள் அடங்கலும், சத்துக்கள் ஒருத்தர் விடாம எல்லாரும் பரவும் இருந்த விடங்களிலே பிரேம பரவசராய் ஏத்தும்படியான விடுறார். நாங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காளோ அந்தந்த இடத்துல இருந்துட்டே ஏற்றுகிறார்கள் கொண்டாடுகிறார். எனதோறும் எம்பெருமானவருடைய சன்னதி வந்து அவர் முன்னால சொல்ல வேண்டியதில்லை. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து கொண்டே இந்த எம்பெருமானாருடைய வைபவத்தை அவர்கள் வாய்ப்பு வருகிறார்கள், கொண்டாடி வருகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை உடையவர் நடந்தார். மனோடங்கள் ஆத்திசையும் கொண்டாடும் நாள் எம்பெருமானாருடைய அவதார நாள்
எந்தையிலும் நின்றிருந்த கேட்டமென்றான். என்னவற்றை சாத்திகளேன் கேள்வேன். எதிராஜர் தம்பிரப்பார் ஆத்திசையும் கொண்டாடும், ஆத்திசையில் இருக்கிறவாளும் கொண்டாடும், ஃபோர் டைரக்ஷன்ஸில் இருக்கிறவாளும் கொண்டாடுறான். அவ இல்லாத திருநாராயணவர்க்கு வந்து கொண்டாடுதான், சிவபோதருக்கு வந்து கொண்டாடுதான், ஆனால் அவள் இருந்த இடத்துலேருந்து கொண்டாடுறான். எத்தனையோ இடங்களில் அவளை வர முடியாமல் இருக்கிறான். அங்கே எப்பெருமானாரை பிரதிஷ்டை பண்ணி வைத்துக்கொண்டு அவரை கொண்டாடுவது என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா. ஆகையினாலே ஆத்திசையும் கொண்டாடும் நாள்னு தெரிவித்தார். அவரவர்கள் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே பிறந்தாலும் பெருமானாரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். பெருமானாரை ஸ்தோத்திரம் பண்ணாதவர்கள் கிடையவே கிடையாது. அவர்கள் வாய் படைத்த பிரயோஜனம் இல்லாமல் போகும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணாமல் போனார். வாய் படைத்த பிரயோஜனம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணவில்லை, எம்பெருமானாரை ஸ்தோத்திரம் பண்ண. அதுதான் திருவரங்க சமுதனாருடைய சித்தாந்தம். எம்பெருமானாரை ஸ்தோத்திரம் பண்ண எம்பெருமான் கைநரை நல்லா இருக்கிறவும் இராமானுஜன் என்கிறார். இராமானுஜன் எம்பெருமானாருடைய பொதுவா ராமானுஜன் என்கிற சப்தத்தை காட்டும். அவரை குறித்து சொல்லும் காலத்தை எம்பெருமானார் உடையவர் இந்த சப்தத்தை அதிகமாக உபயோகப்படுத்த வேண்டும் தெரிவிக்கிறார். ராமானுஜன் நாமத்தை நாம் தனியாக சொல்லுவேன், கிரந்தத்தில் இருந்தால் சொல்லலாம். அதே போல காலக்ஷேபங்களில் புரியறதுக்காக ஒழுந்தா சொல்லலாம். அது கூட கொஞ்சம் பரதான் பத்ருநாம கிரகணம் போறேன்னு சொல்லியிருக்கேன். பர்த்தா அவருடைய பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போதான் சொல்றேன், அப்போ சொல்கிறான் உடனே வச்சுக்கிறான். பர்த்தாவுடைய பெயருன்னா சேர்த்து வச்சுக்கிறான். பர்த்தாவுடைய பெயரை பெயரோட சேர்த்து வச்சுக்கிறான். சாதாரணமாக இருக்குன்னா இவ்வளோ சியப்பதீனமாக போலே அதுபோல இவளுக்கு முதல்ல அப்படியெல்லாம் அந்த காலத்தை கிடையவே கிடையாது. பர்த்தாவுடைய பெயரை வாரியம் சொல்லவே மாட்டோம். அவர் காலத்தையும் வாய்ந்திருந்து சொல்லவே கூடாது. சொன்னால் அவருக்கு ஆயுசு குறையெல்லாம் சாஸ்திரம் சொல்லிடுதான் பெரியவர்கள் தெரிவிப்பார்கள். அதனால பர்த்திருநாம கிரகணம் போலே ராமானுஜன் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா எம்பெருமானார் நடன எம்பெருமானான்ற எம்பெருமானாருடைய திருநாமம். இந்த திருநாமத்தை எல்லோரும் வாய் புலத்துகிறார்கள், வாய் நிறுகிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த பெருமை என்ன சொல்றார் எப்படி அந்த திருநாமத்தை கொண்டாடுகிறார்கள் என்பதை உரத்தாழ்வாருடைய அற்புதமான ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை கொண்டு தெரிவிக்கிறார். நல்லாருல உயர்ந்தவர்னு அவர் தான், அவரை காட்ட நல்லவர் உண்டா? அவரை காட்ட நல்லவர் கிடையவே கிடையாது. உரத்தாழ்வானை போல உயர்ந்த அதிகாரி கிடையவே கிடையாது. பெருமானாருடைய அந்தரங்க சிஷ்யராக இருக்கக்கூடியவருக்கு சகலாத்து குணங்களும் நிரம்பி இருந்தது. இந்த காலத்துல அவரை பற்றி பெருமானார் ரொம்ப அனுபவப்பட்டார். பெருமானாருடைய சம்பந்தத்தாலதான் தமக்கே மோட்சம் நினைத்தார். பெருமானார் என்ன நினைத்தார், ஒரு நாள் கூட தாழ்வா கோயிலுக்கு போனார், ஸ்ரீரங்கத்தை போய் பெருமாளை சேவிச்சார். சேவிச்சுட்டு அவங்க நின்றுட்டு இருந்தார். என்ன என்ன நினைக்கிறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சார், இரத்துக்கு போறதுக்கு என்ன அப்படின்னு பெரிய பெருமாள் கேட்டார். படிச்சிருந்தவர் கேட்டார், இல்லை அப்படி எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னா ஏன்னா அவதரம் தான், இங்கே இல்லை அது எனக்கு இங்கே இருக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்கிறது. இந்த இருக்கக்கூடிய சம்சாரிகள் நடுவில் இருக்கும் இருப்பு சீதா காட்டி ராட்சசர்கள் மத்தியத்தில் இருந்தால் போல இருக்கு. அதனாலே சீக்கிரமாக எனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் தான். சரி மக்க கொடுத்தோம், அது இன்றைய தினமே கொடுக்க வேண்டும், இன்றைய தினமே கொடுத்தோம். மக்க மட்டுமல்ல உங்களுடைய சம்பந்த சம்பந்தியோட எத்தனை பேருக்கும் கொடுத்தோம் தான் இருக்கும். கேட்டாரோ இல்லையோ, வெளியில் வரைச்சேன், வெளியில் வரைச்சா எல்லாரையும் தொட்டுண்டே வந்தார். இந்த காலத்தில் ஏன் சம்பந்தம் எல்லாருக்கும் ஏற்படுத்துள்ளாங்க. ஆண்டாள் தர்மபத்னி அவர் தொட்டதே கிடையாது, கல்யாணத்தினையும் கைப்பிடித்திருந்த அப்புறம் தொட்டதே கிடையாது. அதனால அவளையும் தொட்டாள்னு ரசோக்தியாக தெரிவிப்பார்கள். எல்லாத்தையும் தொட்டு அங்க வந்து படுத்துருக்க பிராண பிரயாண சமயம், அந்த சமயத்தை எம்பெருமானார் வந்த அமெரிக்கும் அவனுக்கு என்ன அவதரம், உங்களை விட்டு என்னால தனியாக முடியாதுன்னு கண்ணு கண்ணீருமா சன்னியாசியான எம்பெருமானார் நம்ம வருத்தத்தோட ஆழ்வான கட்டின்னு எழுதாராம். அடியன் மறந்தேன், தேவரையில மறந்துட்டேன், சம்சாரத்தினுடைய தாபம் கொடுக்க முடியல மறந்தே இல்ல. ஆனா ஒன்னே ஒன்றும் உங்களுடைய கையினாலே சுபமான திருவுள்ளத்தாலே நம்ம அணைத்துக் கொள்ளும், உங்களுடைய சம்பந்தத்தாலே நம்ம மோட்சம் கிடைக்கும். ஏன் பேர் மாதிரி கொஞ்சம் சந்தேகம் இருந்தார், மோட்சத்துல கொஞ்சம் சந்தேகம். என்ன சந்தேகம், அங்க திருக்கோட்டி ஒரு நம்பி தர்மஸ்லோகார்த்தத்தை எல்லாருமே சொல்லாதையும் சொல்லியிருந்தேன். அவர் வாக்கை மீறி ஆஜையை மீறி யாருக்கெல்லாம் இதிலே ருச்சி இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் இந்த திருக்கோட்டியூர் சௌமியநாராயண பெருமானுடைய சன்னதி இந்த மேல் தளத்தில் ஏறி
அந்த இடத்துல கூடிய சிவச்சூரா கோபுரத்தெல்லாம் ஏறல அண்ணா கேப்பு வச்சிருவான். அண்ணா பொய்யான கதை, கோபுரத்தை என்ன என்ன கேட்க மணி பாரு மேல கோபுரத்தை ஏறிட்டு அந்த காலத்துல மைக்குண்டா மேலே ஏறிட்டு அங்கேருந்து என்ன சொல்றது யாருக்கு சொல்றது அவற்றையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த போட்டியில நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தவறான கதைகள். இந்த கதையை சொல்லி எப்பெருமானாருக்கு ஒரு குறை உண்டு பண்ணுகிறார்கள். அவருடைய எம்பெருமானாருக்கு பெருமையை போய் பரிவசிப்பதே கிடையாது. யாருக்கெல்லாம் அதில் ஆசை இருந்ததோ அவளெல்லாம் அங்கே கூடியிருந்தேன். நமக்கும் கிடைக்க போகிறது, எம்பெருமானார் கிடைக்க வயந்தாக தான் நமக்கு கிடைக்க போகிறதுன்னு நினைத்தார்கள். ஆகையினாலே அவர்கள் குழுவி இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இடத்திலே சொன்னார். அப்போ தான் ஆச்சாரியம் கேட்டார், ஏன் சொன்னீர், என்ன கிடைக்கும்ன? கௌரவாதி நரகம் கிடைக்கும். தெரிந்துமா பண்ணினீர் விதுஷா தண்டபூய சொன்ன சாஸ்திரம். தெரிஞ்சு ஒருத்தன் தவறு பண்ணினார் ரெட்டிப்பு ரெண்டு மடங்கு தண்டனைன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். தெரிஞ்சிருந்தமா பண்ணேன் என்ன கிடைக்கும், கௌரவாதி நர கொடிய நரகத்துக்கு போவேன். தெரிஞ்சிருந்தேன் ஏன் பண்ணினா, நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனாலும் இத்தனை பேரும் இந்த சரமஸ்லோகார்த்தத்தை கேட்டு என்ன கேட்டார் மோட்சத்தை மோட்சத்துக்கு மந்திரங்கள் கொடுத்துட்டார். மந்திரத்தை எல்லாரும் என்ன மோட்சத்துக்கு என்ன மந்திரம் உண்டோ, ஒரு மந்திரமும் கிடையவே கிடையாது. நம்ம சம்பிரதாயத்தையும் கிடையாது, எதிரியுமே கிடையாது. மோட்சம் கொடுக்க வேண்டியவன் எந்திரிமான் தான், மந்திரமே கிடையாது. மந்திரத்தை கொண்டு பெறவே முடியாது ஒரு காலத்தையும். அவன் தான் மந்திரம். மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்னும் வாழ்வியல் வாழலாம் வளரஞ்சமேன்ற மந்திரம் அவன் தான், அவன் தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுதோ மந்திரம் ஒன்றும் கிடையாது. சர்வதர்மான் பரித்தியா என்கிற சரமஸ்லோகார்த்தத்தை கேட்பதற்காக தான் போன. அந்த அர்த்தத்தை கேட்டதை எல்லாருமே சொன்னேன். இந்த அர்த்தத்தை அர்த்தசக்தியினாலே தான் நமக்கு ரட்சணமே ஒழிய மந்திரத்தாலே ரட்சணம் என்பது கிடையவே கிடையாது. ஒரு காலத்திலே சப்த சக்தியினாலே ரட்சணம் அல்ல, அர்த்தசக்தியினாலே ரட்சணம் நமக்கு என்று மூச்சுப்படையில் அழகாக தெரிவித்திருக்கிறார். அதை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதனாலே அதுல இல்லை அங்கே போன உங்க சொன்ன நரகத்துதான் போவே என்ன அரியல் என்று மொத்தமான விசாலமான திருவுள்ளம் நமக்கு இல்லையே. உங்களுடைய இதயத்தாலே நம்ம அணைத்துக் கொள்ளும் என்று திருக்கோட்டி ஒரு நம்பி தெரிவித்தார். நீர்தான் எந்திருமானார். அந்த எந்திருமான எம்பெருமானுக்கு இவ்வளவு விசாலமான ஹிரதயம் அப்படிப்பட்ட ஹிரதயம் மக்கிறவுடையினாலே அவன் தான் நீர் நீர் எந்திருமானார் என்று பெயர் சூட்டினார். அதனால் அந்த எந்திருமானான் என்ற பெயர் உயர்ந்த திருநாமம். அந்த திருநாமத்தை விட்டுத்தான் இந்த சம்பிரதாயம் ஏற்பட்டது. எந்திருமானார் தரிசனம் என்ன இதற்கு எம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார் என்று தெரிவிக்கிறார். தரிசனம் கொடுத்து சிவைட்டு தரிசனம் கொடுத்து நம்ம தரிசனம் தரிசனம்னா மதம். நம்ம மதத்துக்கு என்ன பெயர், எம்பெருமானார் தரிசனம் என்றுதான் பெயர் சூட்டினார். அந்த காலத்தை திருக்கோட்டியூர் நம்பியை கொண்டு பெரிய பெருமாள் சூட்டுவித்தார். அவர் ஏற்பாடு பண்ணினார்னு மனோடங்கள் தெரிவிக்கிறார். ஆகையினாலே பெருமானார்ன்றதுதான் திருநாமம். அந்த எம்பெருமானார் திருநாமத்தை சொல்ற அந்த திருநாமம் எப்படிப்பட்டது, அந்த திருநாமத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டால் ராமானுஜன்கிறதான் இங்கே சொல்றேன். ராமார்ஜுனங்கிற திருநாமத்துக்கு என்ன பெருமைன்னு கேட்டார். கூறத்தாழ்வான் அழகாக தெரிவிக்கிறேன். ராமார்ஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்தியந்தே எந்தவோ ஹந்த மாதிரிஷா. ராமார்ஜுன்ற நாலு எழுத்து தான். நாலு எழுத்த உடைய திருநாமங்கள் ரெண்டு இருக்கு. ஒன்று நாராயணன் நா ரா ய ந. அதே போல ராமானுஜ நாலு எழுத்துக்கள் கொண்டது. இந்த நாலு எழுத்துக்கள் கொண்ட இந்த ரெண்டு திருநாமங்களே எந்த திருநாமம் உயர்ந்தது, அதே ராமானுஜே கேட்டா ராமானுஜார் என்கிற இந்த நாலு எழுத்துகள் தொகுப்புண்டிருக்க இந்த திருநாமம் இல்லாமல் போயிருந்தார். என்ன ஏற்படுறோம், சதுரா சதுரக்ஷரி எப்படிப்பட்டது, சதுரக்ஷரி நான்கு அக்ஷரங்களோட கூடியது. அதுக்கு மேல சொல்ற சதுரானு வார்த்தை சேர்த்துகிற இடத்துல சதுரானா ரொம்ப சாமர்த்தியத்தை உடையது, ரொம்ப சாதுரியத்தோடைய கூடினது. இந்த ராமானுஜருடைய திருநாமம் பெருமானுடைய திருநாமத்துக்கு சாதுரியம் கிடையாது. எதை தவிர்க்கிறார், சதுரா சதுரக்ஷரின்னு இதை சொன்னாக்க இன்னொன்றுக்கு அந்த குறைவு இருக்கு. அது எது, நாராயண சப்தத்துக்கு குறைவு, நாராயண நாமத்துக்கு குறைவுண்டு ராமானுஜ நாமத்துக்கு குறைவில்லை என்கிறார். இடத்துல எதனாலே கேட்டார், நாராயண நாமம் இருக்கிறதே அந்த நாராயண நாமத்தை சொல்லி மோட்சம் பெற்றாலும் பெறலாம் பெறாமல் போனாலும். அதாவது எப்பெருமான் மோட்சம் கொடுத்தாலும் கொடுப்ப அல்லது என்னுடைய கர்மத்தை பார்த்து மறுபடியும் இந்த சம்சாரத்தில் பிறக்கும்படியா செய்தாலும் செய்வான். அவருடைய கருணை இருக்கிறதே சுதந்திரத்தோட கூடினது, சுதந்திரத்தோட கடைசி இருக்கிற அப்படின்னாரே சில சமயத்தில் சுதந்திரடா இருந்து நாம பண்ணக்கூடிய அந்த பண்ணி இருக்கக்கூடிய பாபத்தை பார்த்து என்ன அதெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சுவா போ மறுபடியும் இந்த
சம்சாரத்தை போன்று தடினாலும் கண்டுவேன், மோட்சம் கொடுத்தாலும் கொடுப்பேன், மதில் மேல் பூனை அப்படின்னு தெரிவிக்கிறது. மதில் மேல ஒரு பூனை உட்கார்ந்து ஒரு ஜோசியர் அவர்கிட்ட கேட்டான், ஜோசியரே ஜோசியர்லாம் சொல்லிடுறே, இந்த மதில் உங்களுடைய பூனை இப்படி குதிக்குமா அப்படி குதிக்குமா சொல்லும் அப்படின்னு அவர் ஜோசியத்தை பொய்யா பண்ணணும் பார்த்து. அந்த ஜோசியர் ரொம்ப கெட்டிக்கா இருக்கும், எதையுமே நான் சொல்றது எப்படி தெரியுமா பரம் சொல்றதே, அவள் அவருடைய ஜாதகத்தை வச்சுருந்தான் பரம் சொல்லுவேன், இந்த பூனைக்கு ஜாதகத்தை கூட பார்த்து சொல்கிறேன் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறது ஒன்று உண்டு. மதுமே பூனை போல இருக்கக்கூடியவன் நம்பெருமான் எப்படி செய்வன்னு சொல்ல முடியாது. சுவாதந்திரம் கலசின கிருபை அவனுடைய கிருபையை உடைத்த காரே கருணை விராமமாக இக்கடலத்தில் ஆரே அறிபவர் நின்றவரின் தன்மை என்கிறார் திருவரங்கத்து அமுதனர். கருணையை வடிவெடுத்தவர், அவருக்கு சுவாதந்திரம் கிடையாது, சுவாதந்திரத்தோடு கிடையாது, மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவர், மோட்சத்துக்கும் சம்சாரத்துக்கும் பொதுவாக இருக்கும் எம்பெருமான், மோட்சத்துக்கே இருந்துவா இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். ஆயினாலே அந்த சதுரமா சாதுரியத்தோட கூட மோட்சத்தையே அளிச்சவல்ல திருநாமம் ராமானுஜா என்கிற திருநாமம். அப்படிப்பட்ட திருநாமம் சதுரான்னு சொன்னார். எது சாதுரியம் இல்லாது அச்சதுரமா இருக்கக்கூடிய எதுன்னு கேட்டாங்க, அதான் நாராயணனா, அதுதான் உள்ளடக்கி காட்டுகிறார் இடத்துல. அது இல்லாமல் போயிருந்தார், இந்த நாலு அக்ஷரங்கள் இல்லாமல் போயிருந்தார், இந்த திருநாமம் இல்லாமல் போயிருந்தார். திருநாமம் இல்லாமல் போயிருந்தால் என்ன அர்த்தம், பெருமானார் அவதரிக்காமல் இருந்தால், பெருமானார் அவதரிக்கார் தானே ஒரு திருநாமம் உண்டோ, இந்த திருநாமம் இல்லாமல் போயிருந்தால் என்ன ஏற்படன, என்னை போல இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு நற்கதி கிடைக்குமா, நல்லது கிடைக்குமா, மோட்சம் கிடைக்குமா என்று இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்க சதுரா சதுரக்ஷரி ரொம்ப அழகான திருநாமம். ஒரு சரித்திரத்தையும் சேர்த்து அவர் சொல்லி அவர் எல்லாத்தையும் சொல்ல மாட்டார், நாம சில இடத்த சேர்த்துக்கணும். படுக நம்பியில எழுத்துடைய பெருமானார் இடத்துல அது மாத்திரமான பிராப்தி, பெருமானை காட்டும் பெருமானால் தான் உயர்ந்தவர் என்று அவருடைய தீர்மானம். பெருமான் பக்கத்தில் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன், அப்படி இருக்கக்கூடியவர், அப்படி இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானாருடைய மட்டம் ஸ்ரீரங்கத்தில் அந்த எம்பெருமானார் எழுந்தவரை காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். காலக்ஷேபத்தில் ஒரு ஸ்ரீ வைத்தவர், அவர் வந்து நிச்சயம் காலக்ஷேபத்துக்கு வரவர் தான், அன்னைக்கு எதுவும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அல்ல திருமலை பெருமானார் எழுந்துடையிருக்கிறார்னா பெருமானார் எழுந்துருவதற்கு முன்னாலேயே வருவார், ஆச்சாரியம் வருவதற்கு முன்னாலே சிஷ்யன் பார்த்து கொண்டிருக்க வேணும் என்பதுதான் அந்த காலத்து முறை. இப்பெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், வராளா வந்துருவாளா வந்துட்டாளா அப்படின்னு கேட்டுனா இருக்கிறோம், முன்னாலேயே வர வேண்டும் என்பதுதான் அக்காலத்து சட்ட திட்டம். அவர் என்னமோ அன்றைக்கி கொஞ்சம் நாய் வச்சு வந்த வடிவ நம்பி உட்கார்ந்துருக்க ஆந்திரா போனார்னு அவருக்கு திருநாமம், அவர் உட்கார்ந்துருக்க அவர் உட்கார்ந்துருக்கிற ஒரு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருந்தேன், உட்கார்ந்து வந்த சமத்தினாலே விருக்க வந்து சேர்ந்திருக்காரு, அவரை சேர்ந்து ஸ்ரீரங்கத்தை வெயில் கேட்கணுமா வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து பார்த்தார். நாம காரியம் நாக்கு அக்காரியம், இவர் பக்கத்தை உட்காரக்கூடாது எழுந்திருந்து அந்த பக்கம் போயிட்டார். ஆராயணான்னு நாக்கட்டார் ஆவகாரியம் சொல்லிடாதவர் நாடோறும் இருந்தோம்புவார் என்று திருக்கோட்டி ஒரு பாசுரத்தில் திருவாழ்வார் திருமணியிலே தெரிவிக்கிறார். நாக்குக்கு அகாரியம் கிடையவே கிடையாது, அந்த இருக்கக்கூடிய சீவைத்தவர்கள் திருக்கோட்டியூர் சீவைத்தவர்கள் நாக்குக்கு காரியம் செய்ய மாட்டார்கள், தவறு செய்ய மாட்டார்கள், பிழை செய்ய மாட்டார்கள், எதுவுமே தவறாக பேச மாட்டார்கள், அவ்வளவு வாக்கு தூய்மை படைத்தவர்கள் அவர்கள் கொண்டாடுகிறார். அவகாரியம் இல்லாதவர் அவகாரியம் கிடையவே நாக்குக்கு அகாரியம் கிடையாதுன்னு இவர் சொல்றார். எது நாக்குக்கு அகாரியம், அந்த சொன்ன பாசுரத்தில் கூடிய அந்த முதல் பதத்தில் நாமகாரியம் அப்படின்னு அவர் காதலில் எழுத்தபடியாக எழுந்திருந்து நம்மள்கிட்ட நாராயணான்னு சொன்னதுக்கேன் நாக்கு அக்காரியம் என்ன சொல்றேன் இவருடைய அபிப்பிராயம் பிரகாரம் இப்போ பார்த்தாலும் ராமானுஜா ராமானுஜா இருமரோ தும்மரோ இருக்கு அங்க ரங்கவெளி துருவியா சுத்திரம் பிரஸ்கரணாதிசூன் சாஸ்திரம் திரங்கம் திருவரங்கம் பெரிய கோயில் இருமினா தும்மினா என்ன பண்ணினாலும் திருவரங்கம் பெரிய கோயில் அப்படின்னு ஐயோன்னு சொல்லாதே அப்பான்னு சொல்லாதே எல்லாம் சொல்லவே சொல்லாதே என்ன சொல்லணும் ரங்கம் ரங்கவெளி துருவியா சுத்திர பிரஸ்கரணாபிஷுன்னு சாஸ்திரம் ரங்கம்னு சொல்லாத நாராயணான்னு சொல்லாத உடனடி என்ன பெருமான் ராமானுஜான்னு சொல்லணும் என்பதுதான் இவருடைய சித்தாந்தம். ஆக அப்படி அந்த நாமத்தினுடைய பிரபாவத்தை அறிந்த மகான்கள் அதை கொண்டாடுவார்கள். அதைத்தான் நல்லார் பரவும் இராமானுஜன் ராமானுஜன் என்கிற சத்தத்தை நல்லார்கள் பரவர் நல்லார்களையார் சேர்ந்தவர் பிரதமத்திலே அங்ககண்ணியராக இருக்கக்கூடியவர் முதல் முதலிலே எண்ணப்பட வேண்டியவர் சுவாமி குலத்தாழ்வார். அதனாலே குலத்தாழ்வாருடைய ஸ்லோகத்தை எடுத்து விடத்தை காட்டுகிறார். சதுரா சதுரட்சரி காமவஸ்தா பிரபஞ்சத்தே எத்தவோ அந்த மாதிரிஷா என்று தெரிவிக்கிறார். நம்ப வல்லார் திறந்தை தங்களுக்கு தஞ்சமாக விஸ்வசிக்க வல்லவர்களுடைய
பிரகாரத்தை நம்ப வல்லாத்திரத்தை அந்த ஸ்ரீ ராமானுஜா என்று சொல்லக்கூடிய திருநாமம் அந்த திருநாமத்தையே தஞ்சமாக நினைத்திருக்கிறார்கள். நம்பவல்லார் அல்லார்பரவு இராமானுஜர் அந்த இராமானுஜருடைய திருநாமம் திருநாமம் இந்த திருநாமம் இருக்கிறதே இந்த திருநாமத்தை நம்பவல்லார்னா நம்பக்கூடியவர்கள் நம்புதல்னா விஸ்வசித்தல் நம்புதல் விஸ்வசித்தல் அல்லது ஆசைப்படுதல்னு அந்த ரெண்டு அர்த்தம் உண்டு. இந்த ரெண்டு அர்த்தத்திலையும் நம்ம பார்க்கிறோம் கணவன் சிறுத்தாமல நம்பினேன் அன்பரோடு பிறர் நண்பொருடங்கள் நம்பினேன் மடவாரையும் உன்னகா அப்படின்னு முதலியோடு சொல்ற நம்பினேன்னு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் நம்பினேன்னாலே பொருள்களெல்லாம் நான் விஸ்வசித்தேன் அவளெல்லாம் நல்லது செய்வார்கள் நினைத்தேன் நம்பினேன் நண்பொருள் தந்தை நல்ல பொருள் இந்த பொருள் நம்மை காப்பாற்றும் ஐஸ்வர்யம் நம்மை காப்பாற்றும்னு நம்பினேன் பிறர் நண்பொருள் மற்ற பேருடைய நல்ல பொருளை அதை நான் நம்பினேன் அதுக்கு மேலே படவாரையும் பெண்களையும் நம்பினேன்னு சொல்றார் பதவியாக நம்பினேன்றது என்ன அர்த்தம் நம்பினேன்றது ஆசைப்பட்டேன்னு ஒரு அர்த்தம் நம்பினேன்னா விஸ்வசித்தேன்னு ஒரு அர்த்தம் பேருடைய பொருளை நான் ஆசைப்பட்டேன் மடவார்களை ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அவர்களை நம்பினேன் விசுவசித்தேன் அர்த்தம் அதனால நம்புறோம் நம்புறதுன்றதுக்கு ரெண்டு அர்த்தத்தையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இவ்விடத்துல சொல்ற அந்த நம்புகிறார்களே அது தஞ்சம் என்று விசுவசிக்கிறார்கள் பெருமானாருடைய திருநாமம் ராமானுஜா என்கிற திருநாமம் நம்மை ரட்சிக்கும் நமக்கு நன்மையை செய்யும் என்று விசுவசிக்கிறார்கள் சில பேர்கள் ராமானுஜன் திருநாமத்தை விஸ்வசிக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் மறவாதவர்கள் அப்படிப்பட்டவர்களை மறக்காமல் இருக்கிறார் அவருடைய பிரகாரம் அவ எப்படி இருக்கான் என்னென்ன விதமாக எழுந்துடையிருந்தார் என்னென்ன செய்தார்கள் அதை பற்றியே நினைத்திருக்கார் பெருமானார் திருநாமம் பெருமானாரை கொண்டாடுகிறார்கள் அநேக பேர்கள் நல்லார் பரவி ராமானுஜன் அவருடைய திருநாமம் இந்த திருநாமத்தை நம்பவல்லார் அதை விஸ்வசித்திருக்கிறவர்கள் தங்களுக்கு இரட்சையாக நினைத்திருக்கும் அவர்கள் ராமானுஜா என்று சொன்னார் எல்லா விதமான நன்மைக்கு ஏற்படும் என்று விசுவசித்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே நம்பவல்லார் திறம் அப்படிப்பட்டவர்கள் யாரு ஆழ்வான் புறத்தாழ்வான் முதலியாண்டார் எம்பார் அருளாளர் பெருமாள் பெருமானார் இப்படிப்பட்டவர்கள் தான் மேலே எடுக்கிறார் அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் அவர்கள் திறம் அவர்கள் பிரகாரம் எப்படி இருந்தார் எப்படி வாழ்ந்தார்கள் என்னென்ன விதத்தில் இருந்தார் என்னென்ன எம்பெருமானாரிடத்தில் கைங்கரியம் பண்ணினார்கள் அவர்கள் என்று அதை பற்றி எப்பொழுதும் மறக்காமல் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் அதாவது அவர்களுக்கு அடியவர்கள் எம்பெருமானாருக்கு அடியவர்கள் புறத்தாழ்வான் ஒருவர் புறத்தாழ்வானுக்கு சில பேர்கள் அடியவர்கள் அவர்கள் எல்லாரும் புறத்தாழ்வான் முதலிய அந்த சிஷ்யர்களுடைய பிரகாரம் எப்படி எழுந்துள்ளிருந்தார்கள் என்ன விதமானிடத்தில் உண்டார்கள் எம்பெருமானாருக்கும் இவர்களுக்கும் உண்டான பரிமாற்றம் என்ன இதை எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து அவர்களை கொண்டாடக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக அவளுக்கு நான் அனுசந்தானம் பண்ணி இருக்கும் அவர்கள் கணவரத்து அனுசந்தானம் கணவரத்து அனுசந்தானம் பண்றாங்க எப்பொழுதும் அவளை மறக்காமல் புறத்தாழ்வார் அவளெல்லாம் நினைக்கிறான் இப்போ அவளை நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் கேட்கிறேன் பெருமானாருடைய அடியார்கள் அடியார்களுக்கு அடியார்கள் அந்த அடியார்களுக்கு நான் கைகரியம் பண்ணுவேன் நினைக்கிறேன் அவர்களுக்கே நான் எப்பொழுதும் என்னுடைய நீங்க பெருமானாரத்தே வரமாட்டேங்கிறேன் எனக்கு என்ன ஆசை தெரியுமா சம்சாரிகள் பார்த்து இந்த பாட்டு சொல்ற எழுப்பாஜரத்துல சொன்னார் இந்த சம்சாரிகள் தான் இப்படி அநியாயமா பெருமானார் ஆசிரியிக்காமல் போயிடாது அப்படின்னு வருத்தப்பட்டார் நாங்க ஆசிரியிக்காது இருக்கட்டும் நீ என்ன பண்ணிட்டு கேள்வி கேட்டார் அதுதான் பதில் சொல்றாரு இடத்துல பெருமானார் திருநாமத்தை அஞ்சம் என்று விசாரித்திருக்கக்கூடியவர்கள் புறத்தாழ்வார் கொள்வார்கள் அவர்களிடத்தில் ஈடுபட்டு அவர்களுடைய பிரகாரத்தை அவர்கள் எப்படி இணைந்துள்ளிருந்தார்கள் என்னென்ன செய்தார்கள் சொல்லிய அனவரதம் நினைத்துக் கொண்டு அவர்களை மறக்காதவர்கள் இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களுக்கு நான் கைங்கரியம் பண்ணுவேன் அதுதான் என்னுடைய வெற்றி நான் இருக்கக்கூடிய நிலைமை என்று தெரிவிக்கிறார் எல்லாவிடத்திலும் சர்வதேசத்திலும் எல்லா காலத்திலும் என்றும் சர்வகாலத்திலும் என்றும் அதாவது சர்வதேசத்திலும் பண்ணுவேன் எந்த தேசத்துக்கு எந்த தேசத்துக்கு நான் போனாலும் அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவேன் எந்த காலத்திலும் எல்லா காலத்திலையும் அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவேன் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தை எப்போதிலும் சர்வாவஸ்தைகளிலும் எப்போதிலும் எப்போதிலும்னா எல்லா காலத்திலும் கேட்டுவிட்ட சர்வாவஸ்தைகளிலும் சர்வாவஸ்தை எப்படி இருந்தாங்களோ அந்தந்த காலத்துல எல்லாம் அவஸ்தாவஸ்தான காலையில எழுந்துக்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன்
அரேரவிந்திரர் புறத்தாழ்வானுக்கு அடிமைப்பட்டவர்கள், அடிமைப்பட்டவர்களா இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அவர்கள் எல்லா அவஸ்தையிலையும் அவளுக்கு எங்கேயும் பண்ண வேண்டும், எல்லா அவஸ்தையிலும் என்ன அவர்கள் கோவிலுக்கு எழுந்தருளினால் கூட போவேன், அவளையா கைங்கரியம் பண்ணுமா பண்ணுவேன், கோவிலேருந்து பிரசாதம் கொண்டு வரணுமா கொண்டு வருவேன். அப்படி எல்லா அவஸ்தையிலையும் அவர்கள் ஸ்நானம் பண்ணுவதற்கு காவேரிக்கு சொன்னால் கூட போவேன், தீர்த்தம் பண்ணும் என்றால் கூட வந்து கொடுப்பேன். எல்லாம் அவர்களுடைய பல பல அவஸ்தை, கால வேளையிலே ஒரு அவஸ்தை. அவஸ்தைங்கிறத நாம உபயோகப்படுத்துறோம், அந்த அர்த்தத்தை கொள்ளவே கூடாது. அவஸ்தான கண்டிஷன், அந்த நிலைமை. அந்த காலத்திலே காலையிலே ஆனாலும் மாலையிலே ஆனாலும் அவர்கள் எந்தெந்த காரியத்தை செய்கிறார்களோ அதற்கெல்லாம் அடியேன் துணை புரிவே கூடியிருப்பேன் என்று தெரிவிக்கிறார். எத்தொழும்பும் சர்வசேஷ விருத்திகளும் தொழும்போன கைக்கரி என்றார். எங்கே எழுதி வச்சிருந்தாங்க அர்த்தம் தொழும்பு சொல்லியிருக்க, தொழும்பு என்றால் கைங்கரியம், எல்லா விதமான கைங்கரியம், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையிலேயும் சர்வ விதமான கைங்கரியங்களையும் செய்தேன். சொல்லால் பார்க்காலும் இதனால சொல்லுவேன், மூணு இந்திரியங்களை சொன்னார். மனோவா காயே பெருமானாரே எத்தில எடுத்திருக்க, மனோவா காயேன்னு எடுத்துருக்க, மனசினாலேயும் வாக்கினாலேயும் சரீரத்து காயம்னா சரீரம், சரீரத்தினாலேயும் முக்கரணங்கள்னு இருப்பேன். இதான் அடிக்கடி இருப்பவர்கள் உருவாக்கியார்கள். மூன்று கரணங்களாலே கைங்கரியம், மனசாலே கைங்கரியம், மனசினாலே நினைத்ததை வாயினாலே சொல்வதற்கு அது கைங்கரியம். அவருடைய பெருமையை பேசுவதை, அவர்களை பற்றி விசேஷமாக கொண்டாடுவதை இப்படி எல்லாம் இருக்கேன், அதான் வாசிப்பு கைங்கரியம், வாஜா கைங்கரியம். நிறைய கேட்பார் சாமிக்கு கோயிலில் என்ன கைங்கரியம், வாஜா கைங்கரியம். வாஜா கைங்கரியம் என்ன, திருவாயுமொழி சேமிக்கிறது, திருவாயுமொழி திவ்ய பிரபந்தங்களை சேமிக்கிறது, வேத பாராயணம் பண்ணுறது, இதெல்லாம் வாஜா கைங்கரியம். வாக்கினாலே பண்ணக்கூடியது, மனசினாலே பண்ணக்கூடிய கைங்கரியம் என்ன, மனசினாலே அப்படி பாதிப்பு தரிக்கிறதே அதுதான். அப்படி வடிக்கோ கஷ்டமாக ஒரு கதை, ஆச்சரியமான கதை, நல்ல கதை. ஏன்னா ஒரு பிச்சைக்காரன் தான், இந்த பிச்சைக்காரன் மத்தியானபுரம் பிச்சை எடுக்கும், பிச்சை எடுத்து படிச்சுக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஆயிரம் கால பட்டமாக இருக்கேன், இந்த திருவாய்மொழி திருநாள் நடக்கிறது, மாரி மாதத்தில் ராப்பத்து உற்சவம் நடக்கிறது, அது ஆயிரம் கால பட்டம். இந்த ஆயிரம் கால பண்டவத்தை வந்து படுத்து விடுவான், நல்ல காத்து வரும் படுத்துருப்பேன். யாரும் பூரா வந்துச்சான் பயத்துக்கு போகல, அதனால் தூக்கம் வராது. படுத்துட்டுக்கிறவன் என்ன நினைப்பேன், மனசினால நினைப்பிறான் இந்த பெருமாளுக்கு. இந்த ஆயிரம் கால மண்டபம் போல இன்னொரு பெரிய மண்டபம் கட்டணும், இந்த பெருமாளை எழுந்துடப்படணும், பழைய மாடனை எழுந்துடப்படணும், பெரிய பெருமாளுக்கு மானசாஸ்திரம், பெரிய பெருமாளுக்கு இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு தூக்கம் வராத காலத்தை அதையே நினச்சிட்டு இருக்கோம். அதே நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு தூக்கம் வரலைன்னா வேற எதையும் நினைக்காது, அப்படி ஏதாவது நினைச்சுட்டு இருக்கோம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இடத்துல வேறு அவருக்கு எத்தனை கைங்கரியம் பண்ண வேறு எதாவது பண்ணிவிடணும், சாமிக்கு கைங்கரியம் பண்ணணும், அவளுக்கு கைங்கரியம் காலத்துக்கு இப்படியே நினைத்து கொண்டிருந்திருக்கிறதே அதான் மனசால பண்ணக்கூடிய கைங்கரியம். அப்படியே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தால் மனசினால நினைச்சிட்டு இருந்தோம், அதுவே கைங்கரியம் தான். உடனே அவருக்கு ஒரு நாள் பிராணவியோகம் ஏற்பட்டது. பெரிய பெருமாள் அர்ச்சகர் ஆலோசித்தாராம், நமக்கு இராது வீடு கட்டினவனுக்கு பகல் வீடு தந்தோம், கொண்டு போய் பிரம்மகேந்த சம்ஸ்காரம் பண்ணி வாரும் பொருள் தெரிவித்தார். ராத்திரி படுத்துன்னு எனக்கு வீடு கட்டினான், அவன் எங்கே கேட்டு கட்டும், ஆண்டிகள் எல்லாரும் இருந்து படம் கட்டினான் சொல்றது உண்டு. அது போல என்னத்தை பண்ண முடியும், இவன் மனசினாலே நினைத்தானே அதுவே விடான், இராவது வீடு கட்டினான், ராத்திரி வேலையில எனக்கு வீடு கட்டினான். அவனுக்கு பகல் வீடு, பகல் வீடு ஏ தீபமானமாக இருக்கக்கூடியதே அந்த பரமபுதம், பரமபுதத்தை கொடுத்தோம், பகல் வீடு தந்தோம், உடனே பிரம்மவேல் சம்ஸ்காரம் பண்ணிட்டு அதான் மனசார பண்ணக்கூடிய கைக்கரம். ஒரு சாமி திருவள்ளி கடையில் சக்கர பொங்கல் ரொம்ப விசேஷம், அவரை கூப்பிடுறேன், அண்ணையை கூப்பிடுறேன், அந்த சக்கர பொங்கல் பண்ணணும், ரொம்ப நாளாச்சு பார்த்தார் சக்கரை, இப்போ ஒரு நாள் பண்ணல பண்ணணும் அப்படின்னு பண்ணுறேன். பதனம் பண்ணாங்க, நம்ம கிட்ட என்ன பணம் இருக்குன்னு ஒன்றுமே கிடையாது, நம்ம எப்படி பண்ணுறது எப்படின்னு இல்லை எடுத்துக்கோ, பேப்பர் பேரம் எடுத்துக்கோ சொல்கிறேன், ஒரு விஷயம் எழுதினேன், எழுதி எவ்வளோ வந்தேன், 2500 ரூபா அவங்க ஐயோ அவ்வளோ எழுதி இருந்து தான் பண்ணிக்கிறாங்க. குருவாஜர் எழுதினார், பெருமான் திருவல்லிக்கேணி பார்த்தாதி சக்கர பொங்கல் அவங்க செய்து அறுபடி ஆகிட்டு இருப்பேன். மனசினால் நினைக்கிறேன் சமர்ப்பிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், மனசினாலே நினைத்தா போதும். அதைத்தான் ஆண்டாளும் சொன்னால், மனத்தினாலே நினைத்தால் போதும், வாயினாலே சொன்னால் போதும், சரீரத்தினாலே செய்தால் போதும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த மனசினாலேயும் வாக்கினாலேயும் காயத்தினாலேயும் சரீரத்தினாலேயும் இந்த சுவாமிகளுக்கு, அதாவது எம்பெருமானாரே தஞ்சம் நின்றிருக்கக்கூடியவர்களுடைய இந்த பிரகாரத்தை யார் தினம் அனுசரித்து மறக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்வேன் என்கிறார் திருவரங்கத்தில் அமுதனர். கர்மத்தினால் காயத்தாலும் தனக்கே ஆகா என்கிறபடியே சோர்வின்றி செய்வன், சோர்வின்றி அவர்கள் விட்டு பிரியாமல் இருந்து சோர்வு என்ன பிரிதல், வேறு
அவளுக்கே கைங்கரியம் பண்ணுவேன். அது சொல்றாரு இடத்துல, அவர்க்கே எல்லா இடத்திலும் என்ன நெற்போதிலும் எத்தொழும் அப்படின்னு மேல சொல்றாரு. அந்த அவர்களுக்கே அர்த்தம் என்ன? அவருடைய ஆனந்தத்துக்காக, எனக்கா இல்ல, எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கணும்ன்றதுக்காக மேல விவரிக்கிறா சொல்றேன். இது அடிக்கடி சொன்ன அர்த்தம் தான். தனக்கே யார் இணைப்பொழுமே ஆழ்வார் சொல்ல, அதே போல அவருக்கே ஆனந்தம் விளையும்படியாக கைங்கரியம் பண்ணுகிறேன், அவர்களுக்கே தொண்டு புரிகிறேன் என்று உன்னை தனக்கேங்கிற அர்த்தத்தை தான் இவ்விடத்துல சொல்ற. அவர்களுக்கே அவர்க்கே எல்லா விடத்திலும் என்ன நட்போதிலும் எத்தொழும்பும், எத்தொழும்பும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் சர்வ விதமான கைங்கரியங்களையும் சர்வதேசத்திலும் சர்வ காலத்திலும் சர்வாவஸ்தையிலும் சர்வ கரணங்களாலும் அவரும் அறியும்படியாக நான் கைங்கரியம் பண்ணுவேன் என்று தெரிவிக்கிறார். அவர்களுக்கு செய்யக்கூடிய பெருமானைக்கு ஆனந்தப்படையணும், அவரை கைங்கரியம் எப்படி இருக்க முடியும்? பகவான் முகோல்லாதகரமான வியாபாரம் கைங்கரியம், பகவானுக்கு மலர்த்தியை உண்டு பண்ணக்கூடிய ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியது கைங்கரியம். இந்த கைங்கரியம் பண்றேன் அவருடைய ஆனந்தத்துக்காக பண்றேன், வேற என்ன அப்படின்னு சொல்லுவார். இல்லைன்னா சில பேர் சொல்லுவார், நான் பண்ணத்தான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது, நான் வர மாட்டேங்கிறேன், தூக்கம் வருதுக்காக கைங்கரியம் கூட இருக்கிறத இது சரியல்ல. தன்னுடைய ஆனந்தத்துக்காகவா? கிடையவே கிடையாது. அவருடைய ஆனந்தத்துக்காகவே தான் என்றதுதான் தேர்ந்த சாஸ்திரார்த்தம். அதைத்தான் இடத்துல அவர்க்கே இந்த ஏவகாரத்தை அவர்களுக்கே அவருடைய ஆனந்தத்திற்காகவே சர்வவிதமான கைங்கரியங்களையும் சர்வதேச சர்வகால தத்துவ அவஸ்தைகளிலேயும் முக்கர சர்வ கரணங்களாலேயும் சர்வரும் அறியும்படியாக செய்வேன், இதுதான் என்னுடைய நிஷ்டை என்கிறார் இடத்திலே திருவரங்கத்தில் அமுதிரார். வல்லாந்திரத்தை மதியாதவர்கள் என்று பாடமான போது இன்னொரு பாடம் சொல்லார், மதித்தல்லாத்திரத்தை மறவாதவர்கள் அம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர்கள் வல்லார் திறத்தை மதியாதவர்கள் என்று பாடமான போது மதியாதவர் மதியாதவர் ஒரு பாடல் எல்லார் திறத்தை மதியாதவர் அப்படின்னு பாடல் இந்த மதியாதவர்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? மறவாதவர்னு நம்ம பார்த்துருக்கோம் பாடம், ஆனா மதியாதவர்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? மதித்தல் அளவிடுதலாய். மதித்தல்னா அளவிடுதல். அவ எப்படிப்பட்டவர், எவ்வளவு அளவுடையவர்கள், அவருடைய ஞானம் என்ன, அதை எல்லாவற்றையும் ஒரு காலத்தில் நினைத்து பார்க்க மாட்டார். அதாவது அவர்கள் எம்பெருமானார் எம்பெருமானாரை எல்லாரும் கொண்டாடும். மறுபடியும் தெரிவிக்கிறேன், நல்லார் கரவு விநாமான் அந்த எம்பெருமானாரை நல்லவர்கள்லாம் கொண்டாடுறார். அவருடைய திருநாமம் எம்பெருமானாருடைய திருநாமம் ராமானுஜன். அவருடைய திருநாமத்தை எல்லாரும் நம்ப வல்லார், நம்பக்கூடியவர்கள் தஞ்சமாக சிந்திக்கக்கூடியவர்கள் வல்லார் திறத்தை மறவாதவர்னு பாட இருக்கு. மதியாதவர்னு ஒரு படம், மறவாதவர்ன்றது பதிலா மதியாதவர்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அந்த மாதிரி பாடம் உண்டுதான். உலக ஞானம் தானே நினைத்து பார்க்க மாட்டார். ஒரு காலத்தே எந்த ஞானத்தை உடையவர்கள் நம்மாரே அதை விட்டு அறியப்போமோ அவருடைய பெருமை என்று நினைப்பவர்களை உடைய ஒரு காலத்தையும் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் தானே நினைத்து பார்க்க மாட்டார். ஒரு காலத்தே எந்த ஞானத்தை உடையவர்கள் நம்மாரே அதை விட்டு அறியப்போமோ அவருடைய பெருமை என்று நினைப்பவர்களை உடைய ஒரு காலத்தையும் அதை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள் என்று அப்படி அர்த்தம் அதற்கு இல்லை. அவர்கள் படியே பரிச்சேரியாதவர்கள் என்று பொருளாக கடவுது நம்புதல் விஸ்வசித்தல். ஒவ்வொரு காலத்தையும் அர்த்தம் நம்புதல்னா விஸ்வசித்தல் எல்லாம் அர்த்தம் சொல்லிட்டேன். திறம் பிரகாரம் தொடங்கு அடிமை சொல் கர்மம் என்கிறார் இவற்றால் சத்தற்கரணங்களான வாக்காயங்களை லட்சிக்கிறது. மனத்தால் கருமத்தினால் சோர்வின்மையே செய்வேன், சொல்லினாலேயே அடிமொள்ளுவேன், மனத்தாலும் அடிமொள்ளுவேன், காயத்தினாலே அதாவது மனத்தால் கருமத்தினால் பண்ணுவேன். இந்த கர்மம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க, சொல்லுன்னு சொல்லியிருக்க, மனசுன்றது நம்ம என்ன புரியல, சொல்லுன்னு சொன்னாரே அந்த கரணங்கள்கிட்ட சொல்லுறது எதிரிலிருந்து உண்டாருது, எதிரே வாக்கு வாயிலிருந்து உண்டாரு. வாகிந்திரியத்தை காட்டிய தத்த கரணங்கள், கரணத்துக்கு காரியம் எது? கருமத்தினால்
சரீரத்தினாலே ஒரு கர்ம காரியம் செய்கிறோம். அதனால இந்த கர்மத்தை செய்யக்கூடிய தேகத்தை குறிக்கிறது. அதனால மனோவாக்காயங்கள்னு இதுக்கு அர்த்தம் கொள்ள வேண்டும். சொல் கர்மம்ன்றதுக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் போல்னு தெரிவிக்கிறார் இடத்துல. சொல்லான் என்று சொன்னால் சொல்லை சொல்லக்கூடியது. வாக்காலே நான் அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவேன். கர்மத்தினால் நான் காரியம் செய்கிறது, தொழிலை செய்கிறது, சரீரம் சரீரத்தினாலே கைங்கரியம் பண்ணுவேன் என்று தெரிவிக்கிற மனோவாக்காயத்தாலே பண்ணுவேன் என்பதுதான் அர்த்தம். என்ன பண்ணியும் பொருளை துறந்து பொய்யை சொல்லக்கூடிய பொருள், பொய்யை சுரக்கும் பொய்யை கொடுக்கக்கூடிய பொருள் அர்த்தம் அர்த்தத்தை துறந்தார். துறந்தார்னா இதர மதர நிர்சனம் பண்ணினார் எம்பெருமானார். மற்ற மதங்களை எல்லாம் நிர்சனம் பண்ணியிருக்கார். ஒன்று விடாமல் எல்லா மதத்தையும் அவர்களுடைய மனம், அந்த மதத்தை சேர்ந்தவருடைய மனம் புண்படாதபடி அவளெல்லாம் கண்டிச்சிருக்கார். தவறே சொல்றது தவறுன்ற மனசுல கண்டிக்கக்கூடிய காலத்துல வருத்தம் ஏற்பட முடியாது விட்டா கேட்கவே மாட்டோம். அதல்ல, அது ரொம்ப சாமர்த்தியம். பெருமானாருடைய சாமர்த்தியத்தை சொல்லவே முடியாது. கண்டனம் பண்ணக்கூடிய காலத்திலே கூட அவர் கண்டனம் பண்ணதை கேட்டு எல்லாரும் எவ்வளவு என்ன கண்டனம் பண்ற நம்ம மனசு கூப்பிடாதபடி சொல்றாரு எவ்வளவு சாமர்த்தியம் என்று அதை கொண்டாடுவார்களோ அந்த காலத்துல. ஆக அதுல என்ன வந்து தெரிஞ்சுக்கிறோம், நம்ம யாரிடத்துல வார்த்தை சொன்னாலும் அவருடைய மனசு புண்படாதபடி வார்த்தை சொல்லணும். அவர் சொல்ற தப்பாவே இருக்கும், தப்பா இருந்தா கூட கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும், சரியா இருக்கான்னு தோணல, நான் யோஜனை பண்ணி பார்த்தேன், எவ்வளவு பொருத்தமா இருக்கிற மாதிரி தெரியல, நீயும் யோஜனை பண்ணி பாருன்னு அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை அப்புறம் எடுத்து சொல்லணும். நீ விட்டா ஒண்ணு தெரியாது உனக்கு அப்படின்னா முட்டாளா இருக்கேன் மட்டும் கேட்கறது வரதுன்னு கூடுவேன். அதனால அவனையும் அபிமுகமாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் சொல்வதை என்னை கேட்கக்கூடியால் செய்து கொண்டு நிரசனம் பண்ணக்கூடிய அழகு இருக்க ஆஜான கோஜர வாக்கினால வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு பெருமை பெற்றவர் சுவாமி பெருமானார். சிவாஷித்தை சேவிச்சோம்னா ஆச்சரியமான சில இடங்கள்ல ஒரு சொல்ல வேதாசிரியர் எல்லாம் கூட சொல்ல வாரிச பாஷித்தமும் ஏற்படும் மாத்திரம் சொல்றேன். வாரிச சின்ன குழந்தை பேசுற மாதிரி இருக்கேன் அவ்வளவுதான். கேட்டேன் அவரை பத்தி ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டுனா சின்ன குழந்தை பேசுற மாதிரி இருக்க நல்லா ஞானம் படைச்சவா பேசுற மாதிரி இல்லையேன்னு சொல்லல. வாரிச பாஷித்தம் சின்ன குழந்தை பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல போடுவார். படுத்தவே கூடாது. அப்படி எல்லா மதங்களையும் நிரசனம் பண்ண பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இதரமத்தை நிரசனம் பண்ணினார். பண்ண வேண்டியது அவசியம். எப்பவுமே நல்ல பயிர் வரணும்னாக்கா களை குடிக்கித்தான் தேரணும். களை குடுங்கிறது கஷ்டப்பட்டோம் என நல்ல பயிர் கிடைக்காது, ஒரு தானியம் கிடைக்கவே கிடைக்காது. அதில் போட்ட அந்த ஃபர்டிலைசர்லாம் இருக்கு அதெல்லாம் இந்த களைகள் சாப்பிட்டு போயிடும். அதனால எந்த நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா இதர மதத்தை ஆட்சேபம் பண்ணி இதர மதத்தை நிரசனம் பண்ணி அது சொல்வது தவறு இதுதான் சரி அப்படின்றதை எடுத்து காட்ட வேண்டிய நிர்பந்தம் உண்டாகினாலே இதர மதங்கள் நிரசனம் பண்ண வேண்டிய கடமை வந்து சேரியது. இதர மதத்தை நிரசனம் பண்ணி இந்த வேத மார்க்கத்தை நன்றாக ஸ்தாபனம் பண்ணினார் எம்பெருமானார். அதனாலதான் அதுல எழுதுற ஆட்டிய நீசமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் அழிப்பூத்தது. எம்பெருமானார் பிறந்த காலத்துல நீச சமயங்கள் எல்லாம் மாண்டு விட்டன, அதெல்லாம் போய்விட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ராணனை காட்டிய எம்பெருமானை காட்டக்கூடிய வேதமானது அழிப்பு ரொம்ப சந்தோட இருக்குதுப்பா. நமக்கு நல்ல அர்த்தம் சொல்றது வந்துட்டார்னா ஒருத்தர் இதுவரை அபார்த்தங்கள்ல சொல்லிட்டே இருக்கா எல்லாரும். இந்த அபார்த்தத்தை கடைந்து என்னுடைய உண்மையான அர்த்தத்தை சொல்வதற்கு ஒரு மகான் வந்து பிறந்தார்னு அக்காலத்திலே வேதமானது மிகவும் சந்தோஷப்பட்டதான். யார் கொண்டாடினா எம்பெருமானார் துருவதாரன் சிதன் வேதம் கொண்டாடு சொல்லிட்டார். வேதம் கொண்டாடு வேத மாதாவுக்கு ஆனந்தம் ஏற்பட்டது அந்த காலத்திலே தெரிவிக்கிறார். அப்படி வேத மார்க்கத்தை பிரதிஷ்டாபரம் பண்ணார். அதனாலதான் வேத மார்க்க பிரதிஷ்டாபராச்சாரிய உதவி காத்த பிரவர்த்தகாச்சாரியர்கள் எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்த வாழ்க்கையாம சொல்றேன். எல்லாத்தையும் சொல்றேன், சொல்லாமல் இருக்கிறதே கிடையாது. வாரணமாயிரம் வாரணமாயிரம் சொல்லி கல்யாணத்தை தேங்காய் உருட்டுறதுன்னு வச்சுருக்கேன். தேங்காய் உருட்டுற பிற்பாடு ஒவ்வொரு இந்த சம்பந்திகளுக்கு அந்த சம்பந்தி, அந்த சம்பந்திகளுக்கு இந்த சம்பந்தி, இந்த பொண்ணனுடைய மாமனார பிள்ளையுடைய பொண்ணனுடைய
சாப்பிட்றாரு பிள்ளையினுடைய அப்பாவா சொல்ற மாமனாரு அப்பாவா சொல்றது இந்த பொண்ணுடைய பிள்ளையினுடைய அப்பாவை அவளுக்கு அப்பாவா சொல்றது இப்படி எல்லாம் சொல்லி சீர்பாடு சீர்பாடுவோம் அவருடைய சீர்பாடு பிள்ளை தகப்பனார் அப்படின்னு ஆரம்பிச்சு சீர்பாடி அப்ப சொல்லச்ச ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயதாச பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்தருடைய இருக்கும் அழுவோ பரைங்கார் சுவாமி சீர்போடி களிமண் பாட் அப்போமே களிமண் பாட் களிமண் பாட் அப்போமே களிமின் கடிப்போமே சந்தோஷப்படுவோம் அது வேடிக்கை என்னன்னா அப்பதான் ஒரு குழந்தை வந்து ஒரு பத்து நாள் ஆயிருக்கும் அந்த குழந்தைக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு சம்பந்தம் பிள்ளைக்கு மச்சனா இருக்கும் அந்த மச்சனுடைய பேரை சொல்லி பேரை சொல்லச்ச சிரஞ்சீவின் சொல்றதில்ல சீமான்னு சொல்ற சிவன் வேதமாக அவருக்கு சிவன் வேதமாக பத்து நாள் ஆயிருக்கு அவர் சிவன் வேதமாக பிரதிஷ்டாபனாச்சாரி அது சொல்றது தெரிய போறதா சொல்லலன்னு கோவிச்சுக்க போறதா ஆனாலும் கூட அவர் சொல்றது என்னன்னா எதனால சொல்றேன்னா அந்த குழந்தை சிவன் வேதமாக பிரதிஷ்டாபனாச்சாரியா ஆகணும்ன்றதுக்கா அத்தனை பேரும் ஆசாசிக்க வேண்டியதுக்கத்தான் வச்சிருக்கா சிவன் வேதமாக வேதமாக்கத்தை லோகத்துல பிரதிஷ்டாபனம் பண்ணியது தலைவராக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமாற ஆக இதர மதத்தை நடத்தனம் பண்ணினார் அதை கீழ் பாசுரத்தை சொல்றார் பொய்யை சுரக்கும் பொருளை சுரந்து இதர மத நடத்தனம் இந்த பூதலத்தை மெய்யை புறக்கும் வேத மார்க்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணினார் என்று தெரிவித்தார் கீழ் பாசுரத்தில் பிராமணிகமாக வேத மார்க்க பிரதிஷ்டாபனம் பண்ணியும் இருக்க செய்து வேத மார்க்க பிரதிஷ்டாபனம் நன்னா பண்ணி இருக்கிறார் எல்லாரும் பார்த்திருக்கேன் பார்த்திருக்கோ ஒண்ணும் பிரமனார் திருவிழித்த அவர்களை ஆசிரியக்க வேண்டாம் ஆசிரியக்கவில்லை பூமியிலே அஜ்ஞானம் வந்து சரியாது அஜ்ஞானத்தை விளைவிக்கக்கூடியதான லோகத்துல வந்து பிறந்திருந்தபடினாலே அவரெல்லாம் எதிர்மாறனாலே ஆசிரியத்திற்கு பாக்கியம் இல்லாமல் போனார்கள் அவரே ஆசிரியிக்க இசையாது அவரை ஆசிரியத்துக்கு இசை இஷ்டப்படாது இந்த காலத்துல எத்தனை பேர் ஆசிரியத்தார்கள் ஏதோ கொஞ்சம் தான் எல்லாரும் ஆசிரியத்தார்களான்னு எத்தனை பூலோகத்தில் கூடியவா எத்தனை பேர் அத்தனை பேரும் ஆசிரியத்தார் எத்தனையோ பேர் ஆசிரியிக்காமல் இருந்தார்கள் அந்த காலத்துல அவசன்னராய்விட்டார்களே என்று ரொம்ப வருத்தப்படுறாரு அவசன்னர்கள் அவசன்னர்கள் இழைத்து போய்விட்டார்கள் கணித்து போய்விட்டார்கள் அவசரங்களாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் படியை சொல்லி அவர் படியை சொன்ன அவ இருக்கக்கூடிய பிரகாரத்தை சொன்னார் எல்லா இருக்காளே வருத்தப்பட்டார் உழைப்பார் இதிலே அவர்களை போதன்று இங்கே அவர் என்ன தான் பண்றதா நிச்சயத்தார் தாசாவே கைங்கரியம் பண்றதா நிச்சயத்தார் இந்த திருவரங்கத்து அமுதர் யாருக்கும் கைங்கரியம் அவர் போல இல்லை நான் எம்பெருமானார் ஆசிரியப்பேன்னு சொல்லல பெருமானார் ஆசிரியித்தவர்களை ஆசிரியித்தவர்கள் ஆசிரியப்பட ஆசிரியித்தவர்கள் இந்த பாட்டில் சொல்றேன் பெருமானார் ஆசிரியித்தவர்கள் ஆசிரியத்தவருடைய பெருமையை அறிந்து அவர்களை பற்றி அனவரவும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் அந்த மகான்களுக்கு நான் சர்வதேச சபகால சர்வாகளிலேயும் சர்வ கரணங்களாலும் சர்வரும் அறியும்படியாக கைங்கரியம் பண்ணுவேன் என்று தெரிவிக்கிறார் பாசுரத்தில் அவர்களின் காட்டில் அத்தியந்த விலட்சணராய் அவர்களை காட்டும் அவர்களை காட்டும் யார் யார் இருக்கா அத்தியந்த விலட்சணராய் இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர்கள் யாரை காட்டும் சம்சாரத்தை சில பேர்கள் எம்பெருமானாரை ரட்சகர்களாக கொள்ளாமல் ஏ யார் நமக்கு ரட்சகர்களா அவர்களை தேடி திரிந்தார்களே அவர்களைப் போல அல்லாமல் வளர் எப்படி இருக்கா எம்பெருமானார் திருநாமத்தையே விஸ்வசித்திருக்கிறோம் எம்பெருமானார் திருநாமத்தையே விஸ்வசித்திருக்கிறவர்கள் சில பேர்கள் இருக்கா மகாத்மாக்கள் இடத்திலே பத்மஸ்நேகராய் அந்த மகாத்மாக்கள் ஆழ்வான் ஆண்டான் போன்றவர் ஞாபகம் வச்சுக்கிறது பேர் இருந்தால் ஞாபகம் ஆழ்வான் ஆண்டாம் என்பார் அருளாள திருமான எந்திரமானார் போன்றவர்கள் அவர்கள் தினத்தில இவர்கள் எப்படி இருக்காங்க அவர்கள் நிறத்திலே மிகுந்த விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சில பேர்கள் ஒரு காலமும் அவர்களை விஸ்மரியாது ஒரு காலத்தில் அவர்களை விஸ்மரிப்பதில்லை மறப்பதில்லை
ஆழ்வாரையோ ஆட்மறையாட்டாரையோ மற்ற பேரையோ அந்த சிஷ்யர்களை இவர்கள் மறக்காமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகான்கள் உத்தமோத்தவர்கள் இருக்கும் அவர்கள் யாவர் சிலர் அப்படி இருக்கக்கூடிய யார் இருக்கா சில பேர் அவர்களுக்கு நான் நெய்கரியம் பண்ணுவேன். அந்த ததியர்க்கு அந்த ததியர்க்கு அப்படிப்பட்ட அடியார் அடியாருக்கு அடியார் அப்படிப்பட்டவர்களுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சர்வவித கைங்கரியங்களையும் சர்வ கரணங்களாலும் சர்வரும் அறியும்படி பண்ண கடவேன் என்று கைங்கரியம் பண்ணுவேன் அவளுக்கு சொன்ன இங்கே விவரித்து தெரிவிக்கிறார். பண்ண கடவேன் என்று தம்முடைய நிஷ்டையை சொல்லுகிறார். அடிமைப்பட்டவர்கள்
அடிமைப்பட்டவர்களுக்கு அடிமைப்பட்டவர்கள், சேஷபூதர்களுக்கு சேஷபூதர்கள், அவர்கள் எனக்கு சுவாமிகள், அவர்களுக்கே எல்லா காலத்திலேயும் கைக்கரியம் பண்ணுவேன். அதே அர்த்தத்தை தான் திருவரங்க சமுதாரிப்பை காட்டுகிறார் என்று எடுத்து காட்டுகிறார். இடத்துல பிரலோகம் ஜிய கலியம் கிடம் கண்டுபண்ணேன் என்று அவர் தம்மாலோ நல்லார் பரவ கிராமம் சொன்னதே அழகா அர்த்தம் பண்றார். விடத்த ஆனா கூர்ந்து யோனிக்கணும், மனசை வழியில விடாமல் இங்கேயே இருக்கணும், இங்கேயே இருந்து கேட்கணும். நல்லார் பரவ நல்லார்கள் கொண்டாடக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ராமானுஜனம் இந்த நல்லார்கள் யார் அப்படின்னு அழகா தெரிவித்தார். விடத்துல நல்லார்கள் யாருன்னா நம்மாழ்வார் நல்லவர், நம்மாழ்வார் நல்லவர் தான் யாராவது சொல்ல முடியுமா? நம்மாழ்வார் பெருமானாரை கொண்டாடி இருக்கிறார். நல்லார் பரவும் இராமானுஜன் நல்லார் என்கிற போட்டியில முதல் முதல்ல சொன்னத்தை இருந்தவர் சுவாமி நம்மாழ்வார். அவரை காட்டு நல்லவர் உண்டும் அப்படிப்பட்ட நல்லவர் அவர் கொண்டாடி இருக்கிறார். எம்பெருமானாரை அவர் இந்த திருநாமத்தை ரொம்ப கொண்டாடி இருக்கிறார். நல்லார் பரவும் இராமானுஜன் எப்படி கொண்டாடி இருக்கார்? திருவாய்மையில கொண்டாடி இருக்கார். இந்த காலத்துல திருவாய்மை ஒரு பிரமுஷிதமா போடும், நிறைய ஏகப்பட்டவர்கள் ஆக போகிறார்கள். அதனாலே கரியோடன் நீங்க உடனே தெரிவிக்க நம்முடைய
திருமேனியிலேயே எம்பெருமானாய் காட்டினார். அந்த காலத்துல மதுரை கவிகள் சேவித்தார். கலியும் கடந்து யாருக்கு மங்களா சாதனம் இந்த எம்பெருமானாருக்கு நம்மாழ்வார் மங்களா சாதனம். நம்மாழ்வாராலே கொண்டாடப்பட்ட இராமர் நல்லார் பரவும் இராமர்ஜன் நல்லார் சுவாமி நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வாராலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட இராமர்ஜன். மேனே நமன் பொன்னடி என்று அடுத்தபடியா அவர் அடுத்தபடியா அவருடைய சிஷ்யர் அவர் சொல்றார். மேனே நமன் பொன்னடி என்று அவருக்கு அந்தரங்கரான ஸ்ரீ மதுர கவிகளாகும். அடுத்தபடியா மந்திர அவருக்கு அந்தரங்கமா இருக்கே நம்மாழ்வாருக்கு அந்தரங்க சீட சிஷ்யரா இருக்கக்கூடியவர் மதுர கவிகள். அந்த மதுர கவிகளும் இவர் மங்களா சாதனம் பண்ணியிருக்கார். இருக்கு நம்மாழ்வார் இது எங்க இருக்குன்னு கேட்டா கடின சித்தாம எடுத்தோன்னா அம்மாழ்வாருடைய பிரபாவம் இருக்கே ஒழிய இவருடைய பிரபாவம் எம்பெருமானாருடைய பிரபாவம் சொன்னதாகவே இல்லையே அப்படின்னு தோணும். சொல்லி சொல்லி பார்க்கணும். எத்தனை சொல்லி பார்த்தாலும் தெரியாது. பெரியவாச்சாமுள்ள வியாக்கியானத்தை சேவிச்சாதான் கடனம் செலுத்தாமுக்கு பெரியவாச்சாமுள்ளையுடைய வியாக்கியானத்தை சேவிச்சாதான் சொல்லியிருக்காருன்னு தெரியும். எங்க சொல்லியிருக்காருன்னா அண்ணாவது பாசுரத்திலேயே சொல்றேன். நான் கூர்ந்து கவனிக்கிறது ரெண்டாவது முதல் பாசுரம் கடினம் செலுத்தாம்பினார். இரண்டாவது பாசுரம் அவினால் நவித்தேன் இன்பமெய்தினேன் நேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மத்தறியேன் குருகோர் நம்பி பாவி நின்னிசை பாடி தெரிவனே. அன்னைக்கு மூதூருன்னு முதல் பாட்டுல சொல்ல என்னுடைய நாக்குக்கு குருகோர் தென் குருகோர் நம்பி என்னத்தால் அப்படியே ரசம் பிறக்கிறதே ரொம்ப இனிக்கிறது திட்டிக்கிறது அன்னைக்கும் அன்னைக்குன்னா திட்டிக்கும்னா அன்னைக்கு மூதூரம் என்னாவது கேட்டதுக்கு அத்தனை பிள்ளையோட எங்க அண்ணி இங்க பதினியா இருக்கும் என்னுடைய நாக்கணும்னா இன்பமா இருக்கும் அர்த்தம் இல்ல அன்னைக்கும் திட்டிக்கும் அர்த்தம். என்னுடைய நாக்கு ரொம்ப இன்பமா இருக்கு நண்பர்கள் நம்பின்னு சொன்னா ரொம்ப இன்பமா இருக்கேன்னு சொன்னேன். சரி அதற்கிட்டோம் பொழுதுபோக்கு எப்படி எங்க எந்த ஆபத்துல வேலை பண்றேன் எப்படி பொழுதுபோம் அப்படின்னு சம்சாரியெல்லாம் கேட்டேன். சம்சாரிகள் கேட்ட காலத்துல அடுத்தபடியா இல்ல ஆவினால் நவித்து இன்பம் எழுதினேன் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் இந்த எந்தெருமான அம்மாழ்வாருடைய திருநாமத்தை சொல்லி நாவினால் நவித்து நாக்கனாரை சொல்லி இன்பமைத்தினேன். அதுக்கு மேலதுல நெய்தினேன் அவன் பொன்னடி அவருடைய பொன்னடி ஸ்பிருஹணீயமாய் பார்ப்பதற்கு அழகாய் விரும்பத்தக்கதாக இருக்கக்கூடிய திருவடியை நெய்தினேன் என்னுடைய தலைக்கு சேர்த்துக் கொண்டேன் என்னுடைய சென்னிக்கு மலர்ந்த பூவாக சேர்த்துக் கொண்டேன். அம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகள் தான் என்னுடைய சென்னிக்கு மலர்ந்த பூ அதுதான் திருவாகம் அப்படிங்கிற இடத்துல அப்படி சொல்லிச்சுதான் அங்கதான் சொல்லியிருக்கார். நம்மாழ்வாருடைய திருவடியார் நம்மாழ்வாருடைய திருவடி சுவாமி எம்பெருமானார் அவரைத்தான் ராமானுஜர் கோயில் போனோம்னு சேர்ந்து சொல்றோம். எம்பெருமானார் எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்க ஸ்ரீஷடகோபம்னு பேர் ஸ்ரீஷடகோபம்னு அதுக்கு பேர். இந்த ஷடகோபமா ஏன்றதுக்கு தேசிகன் அற்புதமானுடைய சித்ரா சத்து அதுவா சாஸ்திரத்துல ஒன்று சொல்ற திரவிடோபனிஷன் நிமேஷ சூன்யம் சொன்ன ஆழ்வார் பார்த்த சரி நடகோபம்னா நம்முடைய சம்பந்தம் ஏற்படணும்னுக்கா என்ன பண்றது நம்ம காலத்துல நம்ம சம்பந்தம் ஏற்படுறோம். நம்ம காலத்துக்கு பிற்பாடு பாடணும்னா ஆழ்வார் அப்போ ஒரு காரியம் பண்ணுவோம் திவ்ய பிரபந்தங்கள்லாம் பாடுவோம். திவ்ய பிரபந்தங்களுடைய சம்பந்தம் கொண்டால் அப்பொழுது நம்ம ஆழ்வாருடைய சம்பந்தம் கிடைக்கும். நம்ம ஆழ்வாருடைய சம்பந்தம் ஏற்பட்டபடினாலே மோட்ச சாம்ராஜ்யம் நிச்சயம் ஆயிடும் என்று ஆழ்வார் நினைத்து பாசுரங்கள் பாடினார். அப்புறம் யோசிச்சு பார்த்த இந்த பாசுரங்களை யார் பாடுவா தென்தேசத்துல இருக்கிறவா பாடுவோம் தமிழ் தெரிஞ்சுமா பாடுவோம் அவ்வளவுதானே முடியா வடதேசத்து இருக்காள அவளுக்கு தமிழே தெரியாத தமிழ் வரவே வராத அவளுக்கும் நம்முடைய சம்பந்தத்தால மோட்சம் ஏற்படும் வழி என்ன பார்த்தாராம் உடனே பாதுகா ஆயிட்டான். பாதுகையான எட்டாக்கரே நிறுத்துறேன் வடநாட்டே இருந்தாலும் சரி தென்னாட்டே இருந்தாலும் தென்னாடும் வடநாடும் வடநின்ன திருவரங்கம் திருப்பதின்னு தெற்கு தேசத்திலிருந்து வரா வடக்கு தேசத்திலிருந்து வரா அங்க வந்த காலத்துல எல்லா கரையிலையும் ஸ்ரீகடத்தை வச்சுடுறோம் எல்்லாருக்கும் அவருடைய சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது
இருந்தவர்கள் அவர்களை கூட அபிலக்ஷ்மி ரமணாய ரோஜ விஷயந்தே லக்ஷ்மி ரமணனுக்கு அவர்கள் விரும்பத்தக்கவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக திருமண கடவுள் பிரம்மனர் பாதுகாசாஸ் பாதுகையா ஆகிவிட்டார் உடனே என்று தெரிவிக்கிறார். வரல அவருடைய திருவடிக்கு பெருமானுடைய திருவடிக்கு ஸ்ரீ சடகோபர்னு பேர். சடகோபருடைய திருவடிக்கு நம்மாழ்வாருடைய திருவடிக்கு என்ன சொல்ற அவருக்கு சடகோபர் தான் சொல்றது. என்னுடைய அடியனுடைய திருவடிக்கு அடியன் பேர் அப்படின்னு நான் சொல்றது அவருடைய பேர் என்ன அப்படின்னு அதான் ராமானு சிறகத்தில் மாத்திரம் ஸ்ரீ மதுர கவிகள்னு சொன்னார் அவருடைய திருவடி நிலைக்கு. ஆனால் மற்ற இடங்களெல்லாம் ஸ்ரீ ராமானுஜர் என்றே பெயர். இடத்துல அந்த ஸ்ரீ ராமானுஜராக ஆனார் இந்த கால ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய திருவடியா இருக்க. அப்போ மேஜினேனவன் பொன்னடினா யாரை தலையில வச்சுட்டு இருக்க ராமானுஜரை தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் மதுர கவி ஆழ்வார். மதுர கவி ஆழ்வார் வச்சுட்டே பண்ணதுல அவர் மேல சொல்ல மேஜினேனவன் பொன்னடி மேலையே தேவன் சத்தியமா சொல்றேன் இந்த ஆழ்வார் தவிர வேறு தெய்வமே தேவு மத்தறியே தெய்வமே தெரியாது அப்படின்னு சொன்னார். அதான் சொல்றேன் தேவமத்தறியேன்னு சொல்லிடுறேன் இது சத்தியமான வார்த்தையா வேறு தேவதையே கிடையாதுன்னு சொல்லிடுறேன். நாராயணன் பார்க்க மாட்டீரா சுரேந்திரன் சேவிக்க மாட்டீரா ஆதிபிரான சேவிக்க மாட்டீரா அப்படின்னு சில பேர் கேட்டார். சத்தியமா சொல்றேன் வேறு தெய்வமே கிடையாது எங்கள் சுவாமி ஆழ்வார் தான் தெய்வம் தேவு மத்தறியேன்னு சொன்ன அந்த இடத்துல விரிவாக்கியங்கள அதுவும் ஆச்சாரம் பண்ற பாடினார் கேட்டார்
ஆச்சரியமா ஆறாவது ஒரு திருநாமம் அபர்யாப்தம். இந்த மாதிரி யாருமே போல சாஸ்திரநாமத்தை நாமம் கிடையாது, வேதத்துல கிடையாது. அழ்வார் சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை ஆறாவது என்று சொன்னாரேன்னு ரொம்ப கொண்டாடின. கடைசி பாசுரத்தை கேட்ட குழலையங்கில் பேச்சு மலையோடு அவளை உயிருந்தான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர்ச்சடகோபன் உடலில் மறிய சொன்ன முகுராயிரத் துடைப்பற்றும் மழ தீரவல்லார் அவர் மாலை நோக்கியேன் பாசுரத்தை கேட்ட குருகூர்ச்சடகோபன் சொன்னதை ஆயிரத்தி பத்து பிறகால ஐயோ பாசுரம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பத்து தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஒருவேளை குருகூருக்கு போனா ஆழ்வார்த்தினடி போனா அங்க கிடைக்கும் ஆழ்வார்த்தை ஓடி வந்தார். எவ்வளவு சிரமப்பட்டிருக்கா அந்த காலத்துல அடைந்திருக்கா, அவெல்லாம் ரொம்ப சிரமமா பெற்றுறோம். ஏன்னா உடனே ரெடி கிடைச்சு வர்றது ஆனால் கூட அனாதிரிக்க ரொம்ப என்ன சுலபமா கிடைச்சதுன்னா அனாதிரிக்கும். அதிபரிச்சையாதி அவைக்கம் சந்ததகமனாவது அனாதரும் பவதி அடையே பிந்த புரஞ்சி சந்திர துருக்காட்ட நிந்தனம் கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப கூட கூட போயிட்டு இருந்தா அனாதரம் ஏற்படும். அது ரொம்ப பரிச்சை ஏற்பட்டதுன்னா அதிபரிக்கையாத அவைக்கம் அந்த இடத்த என்ன கிடைக்கிறது அவைக்கியம் அந்த இடத்த அவமரியாத கிடைக்கிறது. அந்த இப்பவும் கூட கூட போயிட்டு இருந்தாக்கா வந்து அனாதரவு ஏற்புடைய விட்டான்னு மலைய பருவதம் நிறைய சந்தனங்கள் வளர்க்கணும் கூத்தவிட்ட சந்தனங்கள் உண்டாயிருக்கு. சந்தன மரத்தை எடுத்து விறகா வச்சு கைய பண்றா அவடத்துல கூடிய வேடப்படுற நம்ம ஒரு சந்தன கெட்ட கிடைக்கிறதுனால கஷ்டமா இருக்கு. சிறு சந்தன கெட்ட கிடைக்கிறதுனால எவ்வளவு விலை அப்படின்னு நினைக்கிறோம். காரணம் என்ன எப்பவும் கூட இருக்க அப்படினாலே தெரிவித்தார். சுலபமாயிருக்கேன்னாக்கா இல்லை அனாதரவு ஏற்படையாது, அப்படி அனாதரவு ஏற்படக்கூடாது. அதனாலே அனாதரவு ஏற்படுவதற்கிறதே இருக்க காரணம் சுலபமாக இருக்கும். அந்த காலத்தில் கிடைக்கணும் ஓடினார் எவ்வளோ சிரமப்பட்டு பெற்றிருக்கிறான் பார்க்க வேண்டும். அழ்வாத்தினரில் போகிறேன். அழ்வாத்தினரே மதுரையில் வம்சத்திலே பிறந்தவர் பராமசதாசர்ல இருந்தேன். இந்த பராமசதாசரிடத்த கேட்டேன் சுவாமி உங்க ஆயிரம் பாசுரம் தெரியுமா திருவாய்மொழி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இந்த பாசுரத்தை சொல்லி கேட்டேன். இந்த பத்தும் தெரியாதுன்னு அதான் கேட்டேன். ஆறாவது என்ற பத்தும் தெரியலாது அழிவாத்திலே அப்படிப்பட்ட அஜ்ஞானம் சொல்றது வருத்தப்படுறேன். அப்போ உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது தெரியுமா வழி உண்டா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் உண்டு எங்க வம்சத்தில் கூட்டஸ்தரா இருக்கக்கூடிய முதல்ல அவதரித்தவர் மதுரையாழ்வ அந்த மதுரை ஆழ்வாரால் அருள் செய்யப்பட்டது ஆழ்வார் சீமா பதினோரு பாசுரம் கடன் செலுத்தாமே இதை எந்த எவர் ஒருத்தர் ஆழ்வார் எழுத்தருடைய இருந்த அந்த திருக்குடிய மரம் அந்த மரத்தின் அடியிலே பாதமூலத்திலே ஏகாகிர சித்தத்தோட ஏகாசனத்திலே அமர்ந்து தாழ இசையுடன் கூட பன்னிரெண்டாயிரம் தடவை சேவிக்கிறானோ அவனுக்கு ஆழ்வார் யோக திசையிலே சாட்சாத்தராய் தோன்றி இந்த புதிய பிரபந்தத்தை அருளை செய்வர்னு சொல்லியிருக்கார். எங்களுக்கு அந்த ஆசனம் முடியாது, நம்மளாம் ஆசனம் காலக்ஷேபத்துக்கு போறோமே எந்த ஆசனமும் போட்டு சயனாசனம் முடியாது. காலக்ஷேபம் கொடுத்துட்டு எழுந்துட்டு போயாச்சு எழுந்துருன்னு சொன்னா தான் இவர் எழுந்திருக்கிறார். அவ்வளவு சிரமப்படுறோம் என்னால முடியலன்ட்டார். அப்போ இவர் நல்ல அட்டாங்க யோகம் நல்லவர் ஆசிரமம் கேட்டிருக்காரு. அட்டாங்க யோகம் பயின்றவர் யோகாபியாசம் பண்ணினவராயினாரே ஏகாகிர சித்தத்தோட ஏகாசனத்தில் எழுந்தோடு இசையோட தாளத்தோட கூட பன்னிரெண்டாயிரம் நிறைவை சேவித்தார். எவித்த உடனே யோக திசையிலே வந்தார் அழிவார் வந்தார் வந்து தெரிவித்தார். ஏன் நம்மை இவ்வளவு தூரம் உபாசனை பண்ணுகிறீர்கள் காரணம் என்ன வேணும் கேட்டார். தேவையை அருள் செய்த திவ்ய பிரபந்தங்கள் வேணும் கேட்டார். திவ்ய பிரபந்தம் ஆயிரம் கொடுங்க ஆயிரம் என்ன நாலாயிரம் உண்டு நாலாயிரமும் தருகிறேன் என்று நாலாயிரம் கொடுத்தார். கடைசியார்த்தங்களும் இப்ப நான் சொல்லி கொடுத்த அத்தனை அர்த்தங்களும் இப்பொழுது ஆழ்வார் நகரிலே எழுத்துடையிருக்கிறாரே அந்த அச்சாவதாரத்தை எழுத்துடைய இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் யோக திசையிலே நாதவன் எடுத்து சாட்சாத்தராய் அப்பொழுது அவருடைய செய்த அர்த்தம் பரம்பரா பிராப்தமான அர்த்தமே ஒழிய ஒரு காலத்திலே சொகபோல கல்பிதமாக நான் நினைத்து சொன்னது கிடையவே கிடையாது. நம்ம சம்பிரதாயத்தை அர்த்தம் பெரிய ஏத்தம் பெரியவர்கள் என்ன சொன்னார் கூட்பே கூட்பே வசையேத தூச்சு கூடு இதை எடுத்து பிராணவர்கள் வியாக்கியான சிவஜபோன வியாக்கியான தொடக்கத்தில் தெரிவிக்கிறார். பெரியவாள் என்ன சொன்னாலும் மொத்தமாக சொல்லிட்டு வந்தார்கள் பெரியவர்கள். பரம்பரா பிராப்தம் பெரிய பெருமாள் தொடங்கி இன்றளவும் நம்முடைய ஆச்சாரியம் பர்வந்தமா அந்த அர்த்தமானது மாறாமல் வந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த அர்த்தத்தை எல்லாவற்றையும் அவர் உபதேசித்தார் அந்த காலத்துல. அதனால்தான் அருள் பெற்ற நாதமணி முதலாளன் தேசியரையெல்லாம் வேதமனமே உண்டோ பேசி என்கிறார். உணவோட மகள் திருடுத்த வாழ்வார்கள் சீம் அறிவாளர் அந்த ஜான் திருடுத்த ஆழ்வார் பெருமான் கொடுக்க பெற்ற
திருப்புடி ஆழ்வார் அடியிலேயே பெற்றார். இந்த ஆழ்வார் திருடுத்து ஆழ்வார்கள் அவருடைய பெருமை யார் தெரிந்து கொள்வார்? அருளைச்சேனுடைய பெருமை யார் அறிவார்கள்? யார் தெரிந்து கொள்வார்? ஒத்துமில்லையா? அருள் பெற்ற ஆதவன் அம்மாழ்வாருடைய அருளை பெற்றவன். அம்மாழ்வாருடைய கிருப்பை நிர்கேதுகமான கிருப்பை. நிர்கேதுமா இது கிருப்பை பண்ணாங்க. உடனே ஒருத்தர் கேட்டார், நிர்கேதுகம் இல்லையே, சகேத்து வந்தானே. அவர் போய் 12,000 ஊரு சொன்னார். அதனாலதானே சொன்னார், கடன் செலுத்தாம 12,000 ஊரு சொல்லத்தானே அவர் கொடுத்தாங்க. 12,000 ஊரு இருக்கா? 1,000 பாஜனத்துக்கா? அவர் கொடுத்ததோ 4,000. 1,000 கழித்து போய் 4,000 கொடுத்தாரே. அதனால அந்த நிர்கேது சொன்ன தெரிவித்தார். அருளிச்சி அருள் பெற்ற நாள் அருள் பெற்றார் நிர்கேதுகமாக சுவாமி அம்மாழ்வாருடைய அருளை பெற்ற நாதனோட தவிர யாருக்கு தெரியும் என்று தெரிவிக்கிறார் மனோடம் அவர்கள். ஆகையினாலே ரொம்ப சிரமப்பட்டு பெற்றார் அந்த காலத்துல நாதமுனிகள். நாதமுனிகள் பெற்றாரே பறக்கிறார். அந்த முத்தாந்தத்தை எடுத்து விடத்த சொல்லி அவிடந்த நாதமுனிகள் எப்படி கொண்டாடினார் இந்த எம்பெருமான நல்லார் பரவீராமர்ஜன் ஆழ்வார பார்த்தாச்சு. அடுத்தவுடைய மதுரைகளோட பார்த்தாச்சு நல்லார்ந்த சத்தத்தை. இப்ப யார பார்க்க போறோம்? அடுத்தபடியா நாதமுனிகளும் நல்லார் என்கிற சத்தத்தில் அடைந்தார். எம்பெருமானார் அவதரிப்பதற்கு முன்னாலேயே அவரை பற்றி முன்னாலே இருந்தவர்கள் எல்லாரும் கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த நல்லார் பரவும் கிராமம் என்ற இடத்துல அம்மாழ்வார் கொண்டாடிய சுருட்ட மதுரைகள் கொண்டாடிய சுருட்ட நாதமுனிகள் எப்படி கொண்டாடினர் அது சொல்ற இடத்துல அவர் எதை பெற்றார்? 4,000 முறை தான் வாழ்கிறேன். 4,000 பெற்றார் அம்மாழ்வாருடைய வாழ்க்கிறான். அதனுக்கு 4,000 முறை தான் வாழ்கிறேன் வாழ்த்திடலாம். அந்த வாழ்த்திருநாமத்தின் பிரகாரம் 4,000 பெற்றார் அவர். அதுக்கு மேல இன்னொன்றும் பெற்றார் அந்த காலத்துல. அவர் தம்முடைய பிரசாதத்தாலே பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகத்தை பெற்று தத ஆராதன முக்கேன ஸ்ரீமன் நாதமுனிகளாலோ. நாதமுனிகள் ஒரு ஸ்டெப் அதிகமா போயிட்டார். அவெல்லாம் கொண்டாடினா இவர் கொண்டாடுறது ரொம்ப விசேஷம். நாதமுனிகள் எப்படி கொண்டாடினார் கேட்டார். அவர் கொண்டாடின விதம் என்ன? தத ஆராதன முக்கேன. அவர் என்ன பண்ணினார்? ஒரு டே வந்தார், இதெல்லாம் தேர்ட் டே வந்தார். இவரும் வேற ஓலையில வீட்டிலே வந்தார். நாதமுனிகள் ஓலையில என்ன ஒரு ஏகசத்த கிராக் எல்லாவற்றையும் பேசி மனசிலே தரிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர். எழுதி கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி நாதமுனிகள் எல்லாத்தையும் மனசுல தேக்கிட்டே வந்த இதே பாசுரம் வந்தது. கரியும் கடல் காட்டு வாழ்வேன் அந்த பாசுரம் வந்தது. அந்த மாதிரி கரி எப்படி போகும் என்று கேட்க மதுரைகளுக்கு சொன்ன பதிலையே சொன்னார் சடகோபர். இந்த மகான் அவதரிக்க போகிறார். அவதரித்தவாறே கரியினுடைய தோஷம் நீங்க விடுனா இந்த மகான சேவிக்கணுமே இல்லை. இதோ சேவிக்கணுமே விக்கிரமே கொடுத்த அவருக்கு தம் திருமேனியிலே காட்டினார் மதுரையோடைக்கு. இவர் விக்கிரகத்தையே கொடுத்தார். என்ன அழகா இருக்கார், என்ன அழகா இருக்கார், இப்படிப்பட்ட மகான் அவதரிக்க போகிறாரா என்று அந்த விக்கிரகத்தை பிரசாதித்தபடினார். அந்த காலத்தை நம்மாழ்வார் அந்த விக்கிரகத்தை நாதமுனிகள் திருவாராதனம் பண்ணினார். பரம்பரையா வந்தது அப்புறம் நாதமுனிகள் ஈஸ்வரமணிக்கு கொடுக்க, ஈஸ்வரமணி ஆழவத்தார் கொடுக்க, ஆழவத்தார் உயர்கொண்டார் கொடுக்க, உயர்கொண்டார் மணக்கால் நம்பிக்கை கொடுக்க, மணக்கால் நம்பி ஆழவத்தார் கொடுத்த, ஆழவத்தார் கொடுத்தோம் பரம்பரையா பெரிய நம்பிக்கை வந்துருது. அதுக்கப்புறம் இந்தமானார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆக நாதமுனிகள் இந்த விக்கிரகத்தை நன்றாக ஆராதித்தார். அதான் நல்லார் என்கிற ரோட்டியில நாதமுனிகளும் சேர்ந்தவர். நாதமுனினாலேயும் பரவப்பட்ட ராமானுஜன் என்கிறார். தொடர்ந்து நாளை தினம் இன்றைய தினம் எல்லோரும் வந்து நடத்தி கொடுக்க வேண்டும். வாழியதிராசன் அவட்டுவார், வாழியன வாட்டுவார், வாழியன வாட்டுவார், ஆடினையில் தாழ்த்துவார் உன்னோர் தலை பெருமானார்களுடைய சரணம். பல்லாண்டு பல்லாண்டு
Yeah.